ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ பார்த்திங்களா, நம்ம இங்கே வந்து ரப்பர் மரத்தை வந்து வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ ரப்பர் மரத்துலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃபேக்ட்ரி போகிற வரைக்கும் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, நிறைய பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்களா, இந்த கேன் இருக்குல்ல, இந்த கேன்லேருந்து ஸோ அங்கேருந்து சேகரிச்சுட்டு வந்து அந்த டின்ல வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மரத்துலேருந்தையும். ஸோ அதுலேருந்து இதில் ஃபில் பண்ணிட்டு வந்து ஸோ இங்கே வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராக்ல இது ஃபுல்லாக ரேலி. ஸோ இது ஃபுல்லாக அடுக்கி இதில் ஊற்றி வச்சிடுறாங்க. ஸோ சம்திங் ஒரு ஆசிட் மாதிரி கலக்கிறாங்க. அந்த ஆசிட் கலந்தாங்களா இந்த மாதிரி கெட்டியாகிருது ஏடு மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மிஷினில் ஊற்றி பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து பெரிய ப்ரொசீஜர். ஸோ பார்த்தீங்களா, குவாலிட்டியை பொறுத்து அவங்க பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரே நாள்லேயும் அடிச்சிடுறாங்க, இல்லைனா ஒரு நாள் கழித்து அடுத்த நாளும் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த மிஷினில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் ஃபுல்லாக வந்துட்டு லேயர் லேயராக வந்துட்டு ஸ்டாக் வந்து பண்ணி வைக்கிறாங்க. இதில் சம்திங் ஆசிட் மாதிரி மிக்ஸ் பண்ணால் ஸோ இது வந்து பாலாடை மாதிரி அதாவது கெட்டி ஆகிடுது. அதுக்கப்புறம் இதில் அடித்து ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன திக்னஸ் இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து காய வைக்கிறதுக்கு அந்த இடத்துல நிறைய பிளேஸ் இருக்குது, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஃபார்மாலிட்டிஸ். ஸோ இங்கேருந்து கேரளா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஸோ அங்கே ஃபேக்ட்ரியில் டயராக மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற டயர் ரப்பரில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இந்த இதுலேருந்து தாங்க பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், கண்டிப்பாக நான் எங்கெல்லாம் காய வச்சுருக்காங்க அந்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம அண்ணா தான் இங்கே இருக்கார், இவர் தான் நமக்காக வந்து போட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி இன்னைக்கு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு மறுபடியும் வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணி போட்டு காமிச்சார் இப்படி தான் ப்ரொசீஜர் அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப நன்றி. உங்கள் நேம் மோகன்தாஸ். மோகன்தாஸ், ஓகே ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ரொம்ப ஹார்டான வேலை தான். ஸோ பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வந்து காய வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காய வச்சுருக்காங்க. இது எவ்வளோ நாள்லாம் காயணும்? ஒரு நாள் ஆச்சு, பயங்கர ஹீட்டுங்க. இது தொட்டாவே தெரியுது ஃபுல்லா ஹீட் தான். இது வந்து இப்ப எந்த மாதிரி இருக்குதுன்னா இப்பவே இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அமுத்தினா டயர் ஒரு சைக்கிள் டயர் தொட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. செம்ம திக்னஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு போட்டது ஒயிட்டா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. பல லேயர்ல வந்து காய வச்சிருக்காங்க. மழை வந்துச்சுன்னா அங்க குடோன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள போட்டுருப்பாங்க. ஸோ வேற லெவல் தான். கொஞ்சம் இது பண்றதுக்காக மட்டும்தான் தண்ணி வடிக்கிறதுக்காக அங்க உள்ள போட்டு தான் காயும். ஓகே ஓகே. ஸோ ஃபைனல் ப்ராசஸ்ஸாக இங்கே வந்துட்டு புகை போட்டு காய வைக்குவாங்களாம். ஸோ இதுக்குள்ளே எல்லாமே சின்ன கொட்டாய் மாதிரி அதுக்குள்ளே ஒரு உள்ள கொட்டாய்க்குள்ளே போட்டு காய வச்சுருக்காங்க. ஃபுல்லாக புகை போடுவாங்களா அது அடியில் செங்கல் நிறைய கட்டைங்கெல்லாம் போட்டு பற்ற வச்சு விட்டாங்களா, புகையாகி இது பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஃபைனல். ஸோ இது ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகணுமா. ஸோ இப்படி ஆனால் தான் இது தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களாண்ணா? ஓகே. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கிலோ ரேட்டெல்லாம்? ஸோ இந்த ரெண்டு ஷீட் போட்டிங்களா ஒரு கிலோ வருங்களாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 170 ரூபா. ஸோ ஃபேக்ட்ரிக்கு வந்து அவங்களே வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்கல்ல? டீலர் இருப்பாங்க. ஓகே ஓகே. பீஸா பழத்தோட இருக்கு இது முந்திரி
முந்திரியா? முந்திரி பாருங்க, முந்திரி மரம் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நண்பர்களே இந்த பெரிய ப்ராசஸை பார்த்தாச்சு. ஸோ அங்கேருந்து மடிக்கேரியிலேருந்து நானும் வந்துட்டு இருந்தேன். ஸோ இது எப்படிடா பண்ணுறாங்க, இது என்னன்னு சொல்லிட்டு நானே குழம்பி போய் தான் இருந்தேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ப்ராசஸ் முழுக்க தெரிஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் வீடு சுற்றி எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்குள்ளே தனியாக காய வச்சுருக்காங்க. இது வந்து சோலார் மெத்தடம். ஸோ இதுக்குள்ளே தனியாக காய, ஸோ அதனால் இது தனியாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஐ திங்க். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ. பை பை.